சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, உங்கள் கிராமத்தில் இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? பாருங்கள் விறகுலாம் நாங்கள் எப்படி சேமித்து வந்திருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் சமையலுக்கு தான் இது வந்து, சுத்தல நினைக்காதீங்க, இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது மாதிரி வெங்காயம் கட் பண்றோம், எல்லா பொருளையும் கட் பண்றோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். இன்னைக்கு தீபாவளிக்கு கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். பாருங்கள் இடம் பாருங்கள், லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது வந்து விறகு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு புட்டே, எல்லோரும் வாங்க பாருங்கள். இது வந்து மசாலா குண்டான், இது வந்து மீன், வவா மீன். என் ஃப்ரெண்டு வந்து கோடு போகிறாரு, எவ்வளோ சூப்பராக போகிறாரு பாருங்கள். இது வந்து மேஸ்திரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தேக்க இலை, நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழி வந்து மச்சா ரெடி பண்ணுறாரு, பங்காளி வந்து மீன் ரெடி பண்ணுறாரு. அஞ்சு மீன் ரெடி பண்ணுறோம், தந்தூரி மாரி பண்ண போகிறோம். அதுக்கான இது வந்து கூட்டாஞ்சோறு மாரி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த மீனோடைய வயிற்று பகுதியில் வைக்கிறோம். மசாலா பொருள்லாம் சேர்த்து வச்சு இதை சுடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாட்டுக்கோழியை வாங்கி நம்ம மசாலா தடவி இருக்கோம். இதை வந்து கிரில் மாதிரி சுட போறோம், நெருப்புல சுட போறோம், கம்பியில வச்சு. வாங்க வவா மீன். இதை வந்து நம்ம தந்தூரி மீன் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தேக்கையில உள்ள சுத்தி மேலே வந்து சில்வர் பேப்பரை சுத்தி நெருப்புல மேலே களிமண் போட்டு நெருப்புல போட்டு சுட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வவா மீன் வாங்க செஞ்சு சாப்பிடலாம், டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். மீன் வந்து தயாராகிடுச்சு வேகிறதுக்கு, கோழியும் ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து வேகணும், இப்போ தீ இது பணலே நெருப்பில் தான் இப்போ அண்ணல் போட்ட மீன் தீஞ்சிருப்பா. இந்த தீ ஸ்மெல் வருது, மேலே கூட தீது. நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, மீனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். கூட முட்டையும் நாங்கள் வேக வச்சோம், வீட்டிலேருந்து கொண்டு வந்து குலோப் ஜாமுனும் வச்சுருக்கோம். ஃப்ரெண்டுங்களோட இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஊர் கிராமத்திலிருந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கல்யாங்குத்து, அதாவது காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற அனுபவமே சிறந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீன் செஞ்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் காலி பண்ணிட்டேன் பாருங்கள், புடப்புட ஆகா இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள். தரமாக இருக்கு, மசாலா செம்மையாக ஊறி சூப்பராக இருக்கு. கூடையே ஒரு முட்டை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்லுதுங்க, சூப்பர். ஹாப்பி தீபாவளி சொல்கிற, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும்.